பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடப்பது போன்ற அவலம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து தந்தையிடம் கொடுத்த கொடுமை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அரங்கேறியுள்ளது. ஆமா, அது திறந்து பார்க்கல, நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் மைதானத்துல எடுத்துன்னு போகும்போது தான் திறக்கும் போது தான் துணி எல்லாம் சுத்தி தரல அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ண, அப்படியே எப்படி கொடுத்தானே அதே மாதிரி கொடுத்துருக்கிறாங்க. நாங்க தான் வந்து துணி வாங்கி இது பண்ணி சுத்தி இது பண்ணி ஒரு ஒரு அட்டைப்பட்டியில, ஒரு கார்பெட் பாக்ஸ்ல ஒரு அட்டைப்பட்டியில அந்த குழந்தைய வச்சு ஒரு வெள்ள துணி கூட போர்த்தாம அரசு மருத்துவமனை அவங்க அப்பா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துருக்கு. ஆசை ஆசையாக பெற்றெடுத்து பேர் வச்சு வளர்க்கலாம் என்று கனவோடி இருந்த அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைய ஒரு அட்டைப்பட்டியில வச்சு கொடுத்தா அந்த அப்பனுடைய மனசு என்ன பாடுபடும்? இறந்து போன அந்த குழந்தையை அந்த கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவங்க தந்தையிடம் ஒப்படைப்பதற்கு 2500 ரூபாய் பணத்தை அரசு மருத்துவமனையில ஊழியர்கள் கட்டிட்டாங்க. இறந்து போன குழந்தையுடைய அந்த பிணத்தை கொடுப்பதற்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தாதான் நீ வந்து தூக்கி போக முடியும்ன்றாங்க. அரசு மருத்துவமனை அப்பட்டமாக இதுல தோல்வி அடைந்திருக்கிறது. சென்னையில இது வந்து ஒரு சாம்பிள் தான், ஒரு சாம்பிள் தான் இது. தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியன் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விவாதத்துக்கு அழைத்திருந்தார். நாலாயிரம் கோடி மழைநீர் வடிகால் வாய்க்கால் பணிகள் எங்கெங்கு போடப்பட்டிருக்கிறது, எப்படியெல்லாம் போடப்பட்டிருக்கிறது என்பதை அரசின் தரப்பாக நான் இருக்கிறேன், எனக்கு மொத்தமா நீங்க எடப்பாடி பழனிசாமி சீமான் அவர்கள் எல்லாரும் ஒரு தரப்புல இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதத்துக்கு அழைத்திருந்தார். இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா, இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ? என்ன என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா, இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா, இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நாம போலாம் நினைச்சியா? பாரு, உன்னை நான் விட மாட்டேன், படுக்க வச்சு உன் மூஞ்சில ஐயம் பூசாம விட மாட்டேன். அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து எந்த விதமான பதிலும் வரவில்லை. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த விவாதத்திற்கு நான் தயார் என்று அறிவித்திருக்கிறார். அதாவது நம்ம எப்பவுமே சொல்றதுதான், ஒரு சோத்துக்குள்ள பூசணியா மறைச்சா கூட கண்டுபிடிக்க முடியாது, ஆனா பூசணிக்கா தோட்டத்தை மறைக்கிற கூட்டம் தான் இந்த திருட்டு திராவிட கூட்டம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குறுக்கு உலகமடா, இது கொள்ளை அடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. மா சுப்பிரமணியங்கிற அமைச்சர் மீது தனிப்பட்ட முல ஒரு மரியாதை ஆரம்ப காலத்தில் அவர் அமைச்சராக வந்தபோது இருந்தது. ஆனால் இதே சுகாதாரத்துறை இப்போது எந்த நிலைமையில இருக்கிறது? வீட்டுக்குள்ள குப்பை தொட்டியை பார்த்திருக்கேன்டா, ஆனா வீடே குப்பை தொட்டியா இப்பதான்டா பாக்குறேன். இப்படி சொல்லிட்டேன், மா சுப்பிரமணியன் வந்த பிறகு இந்த 2.5 ஆண்டு காலத்துல இந்த சுகாதாரத்துறை மேன்மை அடைஞ்சிருச்சா? வாய்ப்பில்லை ராஜா, வளர்ந்திருக்கிறதா? சுகாதாரத்துறையில் அரசு மருத்துவமனை எல்லாம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறதா என்றால் அந்த அரசு மருத்துவமனை எவ்வளவு கேவலமாக செயல்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு, அல்சர் வந்தவனுக்கு ஆபரேஷன் பண்ணி வயிற்றுக்குள்ள ஹெல்மெட் வச்சு தச்சுக்கிட்டானே. ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்ஃபார்மத்துல லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையனின்னு இங்க வந்து MBBS போர்டை மாட்டிக்கிட்டு வயிற்று வலின்னு வந்தா ஹெல்மெட்டை உள்ளார வச்சு தைக்கிறது, கனவு வர்றவனுக்கு மண்டையை ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்றது. பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடப்பது போன்ற அவலம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இறந்த குழந்தையின் உடலை அட்டைப்பட்டியில் வைத்து தந்தையிடம் கொடுத்த கொடுமை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அரங்கேறியுள்ளது. டே ஓட்டத்த களி முக்கா, ஓபனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். உட்டார்னு உட்டியடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதரா. டேய் காமெடி டைம், இப்போ உனக்கு சீரியஸ் டைம்டா. அடிக்கடா, அடிக்கடா, அடிக்கடா.
எங்களுக்குள்ள குறைகள் இருக்கலாம், எங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா ஆட்சிகளை எந்த குறைகளை எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு ரோசம் சூடு சொரண மானம் வெக்கம் ஒண்ணுமே கிடையாது அதிமுகவுல. நோ சூடு நோ சொரணை நோ பாதரிங். கனமழையால் ஏற்பட்ட மோசமான சூழலுக்கு மத்தியில் புளியந்தோப்பை சேர்ந்த சௌமியா என்பவருக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. புயல் மழைக்கு மத்தியில் எவ்வளவு முயன்றும் ஆம்புலன்ஸ் கிடைக்காததால் இறுதியில் குழந்தை இறந்தே பிறந்ததாகவும், தொப்புள் கொடியை அறுப்பதற்காக மீன்பாடி வண்டி உதவியுடன் மருத்துவமனை சென்றதாகவும் தெரிகிறது. ஆனால் குழந்தையின் உடலை தகனம் செய்ய 2,500 ரூபாய் கேட்டதாகவும், தன்னிடம் அதற்கான வசதி இல்லை என்றும் குழந்தையின் தந்தை உணர்வு பூர்வமாக பேசியுள்ளார். ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டோம், நான் G3 போலீஸ் ஸ்டேஷன் G3 எல்லாம் ஃபுல்லாக எங்கெங்கே டாக்டர் கன்சிடர் நர்ஸுங்க யாராவது இருந்தாலும் கூட்டினு வரலாம் சொல்லி ஐடியா பண்ணோம். எங்குமே யாருமே இல்லை, லைனே போகல. ஃபஸ்ட்டு ஃபோனு லைனே இது இல்லை, நெட்ஒர்க்கே இல்லை, நெட்ஒர்க்கே இல்லை. அது வேற இல்லாமல் 3 நாள் கரண்ட்டு கூட இல்லை வீட்டில். தண்ணி இல்லாமல் இருந்தால் இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்காது. எவ்வளவு பெரிய மழை வந்தாலும், 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குழந்தை பிறந்து பிறக்கும் போதே இறந்து பிறந்துச்சு. ஆமா, அவங்களே சொல்லிட்டாங்க குழந்தை வரும்போது இறந்துதான். அதுக்கப்புறம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி கொண்டு வந்தீங்க அவங்க? மீன்பாடியில வச்சு இது பண்ணி இது பண்ணி எடுத்துட்டு வந்தோம். காலையில இருந்து நாஸ்டா இருந்து மதியம் சாப்பாடு கூட இங்க சாப்பிடாம இருக்கு. உங்க வலி புரியுது. இப்ப இங்க வந்து அட்டைப்பட்டியில வச்சு உங்ககிட்ட உடல் கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆமா, அது திறந்து பாக்கல, நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லி இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் மைதானத்துல எடுத்துன்னு போகும்போது தான் திறக்கும் போதுதான் துணி எல்லாம் சுத்தி தரல அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணா. இன்னொன்னா, அந்த பேபி வந்து பாக்ஸ்ல தான் தரணும், ஏன்னா அந்த பேபியை தூக்க முடியாது. வள குழ குழந்தை இருந்தா அதனால வந்து அந்த பேபி வந்து தூக்க முடியாது. அப்படியே எப்படி கொடுத்தானே அதே மாதிரி கொடுத்துருக்கிறாங்க. நாங்க தான் வந்து துணி வாங்கி இது பண்ணி சுத்தி இது பண்ணி. திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில். ஒரு ஒரு அட்டைப்பட்டியில ஒரு கார்பெட் பாக்ஸ்ல ஒரு அட்டைப்பட்டியில அந்த குழந்தைய வச்சு ஒரு வெள்ள துணி கூட போர்த்தாம அரசு மருத்துவமனை அவங்க அப்பா கிட்ட அந்த குழந்தைய கொடுத்துருக்குது. ஆசை ஆசையாக பெற்றெடுத்து பேர் வச்சு வளர்க்கலாம் என்று கனவோடி இருந்த அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. அந்த குழந்தைய ஒரு அட்டைப்பட்டியில வச்சு கொடுத்தா அந்த அப்பனுடைய மனசு என்ன பாடுபடும்? கண்ணழகு ரத்தினமே கையசையும் கண்ணே காணலையே. கீழ்பாக்கம் மருத்துவமனையின் பிணவரை பணியாளர்கள் இறந்த குழந்தையை முறையாக துணிகளைச் சுற்றி பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் அட்டைப்பெட்டியில் வைத்துக் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அட்டைப்பெட்டியில் வைத்துக் கொடுக்கப்பட்ட குழந்தையை அவரது தந்தை எடுத்துச் செல்லும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்தது. இறந்து போன அந்த குழந்தையை அந்த கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அவங்க தந்தையிடம் ஒப்படைப்பதற்கு 2,500 ரூபாய் பணத்தை அரசு மருத்துவமனையோட ஊழியர்கள் கேட்டிருக்காங்க. இறந்து போன குழந்தையுடைய அந்த பிணத்தை கொடுப்பதற்கு 2,500 ரூபாய் பணம் கொடுத்தாதான் நீ வந்து தூக்கி போக முடியும்ன்றாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. எனக்கு குழந்தை வேண்டாம், இறந்துருச்சு, நான் கொண்டு போய் ஒன்றும் செய்ய போறதில்ல, நீங்களே அடக்கம் அப்படிலாம் பண்ண முடியாதுப்பா, நீ தான் எடுத்துட்டு போகணும், பணத்தை கட்டிட்டு எடுத்துட்டு போ. சரி, பணத்தை எப்ப தருவ? பணத்தை தூக்கும் போது கொடுப்பேன், பணத்தை எப்ப தூக்குவேன், பணத்தை கொடுக்கும் போது தூக்குவேன். என்ன பத்தி பேசுறீங்க, என்னடா பத்தி பேசுற? அதை எடுத்துட்டு வந்த அந்த குழந்தை எப்படி தெரியுமா கொடுத்துருக்காங்க? ஒட்டுமொத்தமான சமூக வலைதளம் முழுக்க மா சுப்ரமணியுடைய இந்த அமைச்சர் முகத்துல காரி துப்புறாங்க. புனந்தின்னி மாசு என்று ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சொன்னா வயசு மயம் பேசுறா, உனக்கு எல்லாம் என்ன மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது, புதைச்ச புனத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தானே நீங்க. இந்த இடத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய குழந்தை, ஒரு அமைச்சருடைய குழந்தை, அவன் எதுக்கு அரசு மருத்துவமனைக்கு போறான்? சரி, ஒரு அதிகாரி குழந்தை, ஒரு ஒரு பணக்காரனுடைய குழந்தை, கொஞ்சம் அரசியல்வாதிகளுடைய குழந்தை, திமுக வட்டச்செயலாளர் மாவட்ட செயலாளருடைய குழந்தைக்கு இப்படித்தான் அட்டைப்பட்டில போட்டு கொடுப்பியா?
அதான் இல்லைங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்க சொல்லணுங்கிற வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இது எவ்வளவு பெரிய கேவலம். ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு இன்னைக்கு சுகாதாரத்துல வளர்ந்துருக்கிறது, அதிக மருத்துவ கல்லூரிகள் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதிக மருத்துவர்கள் இருக்காங்க, அதிக மருத்துவமனைகள் இருக்கிறது என்று பெருமை பீத்துறோம். இந்த இந்த கண்ணாடியை பார்த்து நீயே காரி துப்பிக்கோ. ஒரு ஒரு மருத்துவமனை கொண்டு போறதுக்கு வழி இல்லாம வந்து தூளி கட்டி கொண்டு போறாங்க. வடநாடு இப்படி கேவலமா இருக்கு, எந்த அடிப்படை கட்டமைப்பும் இல்ல, இதுதான் பிஜேபியினுடைய ஆட்சியா, இதுதான் பாசிசத்தின் ஆட்சியா என்று அவர்களை கேள்வி கேட்கிற நாம் எந்த மாதிரியான ஒரு அடிப்படை கட்டமைப்பை வைத்திருக்கிறோம் என்று வெளிப்படை தெரியுது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அரசு மருத்துவமனை அப்பட்டமாக இல்ல தோல்வி அடைந்திருக்கிறது சென்னையில. இது வந்து ஒரு சாம்பிள் தான், ஒரு சாம்பிள் தான். இது பிரியா என்கிற ஒரு கால்பந்து வீராங்கனை கால் முட்டுல வந்து சின்னதா ஒரு ஜவ்வுங்க, ஒரு சின்ன சவ்வு கிழிஞ்சிருச்சு. திருப்பி அந்த கால் வீங்கி அந்த கால் அகற்றப்பட்டு, கால் அகற்றப்பட்டதும் சரியாக அகற்றப்படாதனால அந்த பொண்ணு இறந்து போச்சு. வேலை செய்யும் போது டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா மூளை குழம்பு விசமூசி எழுத்தி குத்தி கொண்டுடுவேன். கோயில்பட்டி அரசு மருத்துவமனையில எக்ஸ்ரே எடுக்க போறதுக்கு எக்ஸ்ரே சீட் இல்லாம A4 சீட் இருக்கு பாருங்க, ஜெராக்ஸ் இருக்கு A4 சீட், அதுல எக்ஸ்ரேவை எடுத்து கொடுத்தாக செய்திகள் வெளிவந்தது. இது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுமைக்கும் அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவமனையினுடைய நுழைவு வாயில் தொடங்கி பிணவரை வரைக்கும் மார்ச் வரைக்கும் லஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது என்று ஜூனியருடன் போன்ற பத்திரிகைகளை செய்தி வருகிறது. இப்படித்தான் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை, நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி வாங்கி நாட்டை வளர விடாம கெடுத்து கூட்டி தேவராக இருக்கீங்க. இவ்வோத்து பெயர்த்தோ என்னவனின் திருடன் நம்மிடம் திருடுவான், போலீஸ்காரர்கள் திருடனிடமும் நம்மிடமும் திருடுவார்கள், ஹாஸ்பிட்டல்காரர்கள் திருடன் நாம் போலீஸ் என்று எந்த பாரபட்சம் என்று எல்லோரிடமும் திருடுவார்கள். இந்த துப்பாக்கி குத்தலாம் எங்கிட்ட வேணும், நாங்க எலெக்ஷன்ல மாறி மாறி குத்துற மாதிரி குத்துங்க. மாறி மாறி குத்துற என்னடா சொல்றான்? வலுவா குத்துனாதான் போவோம் உங்களுக்கு, குத்தி தொலைங்கண்ண. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.